ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் ஜிடி ஃபைவ் எபிசோட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பிக் கேம் சேனல். இன்றைக்கி நம்ம ஜிடிஎஃப்ஐயில் 15 விதமான மித்ஸை வந்து சால்வ் பண்ண போகிறோம் காய்ஸ். இந்த மித் எல்லாமே வேறு லெவல் கிரேஸியாக இருக்க போகுது. அப்புறமா இந்த வீடியோ வேறு லெவலில் இருக்க போகுது. அதனால் நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா பெரிய மோட்டிவேஷனாக இருக்குங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது மித் ஞாபகம் வருதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த சேலஞ்சை வந்து ட்ரை பண்ணுவேன். ஓகே காய்ஸ், நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் எனக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே காய்ஸ், நம்ம ஃபஸ்ட்டு மித் என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த காரை வந்து நம்ம தண்ணியில் முக்கி எடுத்துட்டு அப்புறமா பாம் வச்சு ஒடிக்க போகிறோம். அது உடையதா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், வாங்க காரை எடுத்தாச்சு. ஓகே காய்ஸ், தண்ணிக்குள்ளே முக்கியாச்சு. வண்டி ஆஃப் ஆகிற வரைக்கும் நிப்பாட்டணும். ஓகே காய்ஸ், வண்டியும் ஸ்டாப் ஆகிடுச்சு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம காரை வந்து வெளியே எடுத்துடலாம். ஓகே காய்ஸ், இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம ஸ்டிக்கி பாம் வச்சுருக்கோம். ஸ்டிக்கி பாம் ஒரு ரெண்டு ஸ்டிக்கி பாம் வச்சிடலாம். ஓகே காய்ஸ், ஸ்டிக்கி பாம் வச்சுட்டு நம்ம ஃப்ராங்க்லின் கொஞ்சம் தூரம் ஓடி போயிட்டான். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். ஓ காய்ஸ், அந்த கார் வந்து பாம் வெடிஞ்சதை தவிர அந்த கார் வெடியவே இல்லை. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அந்த காரு. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி மிரர் அப்புறமா சைடில் அந்த இது மட்டும் தான் உடஞ்சிருக்கு. மற்றபடி கார் எதுவுமே அவ்வளோ. அதனால் இந்த மீத் கன்ஃபார்ம். செகண்ட் மீத் என்னன்னாக்கா, நம்ம டாக் ஓனரை வந்து அட்டாக் பண்ணால் டாக் வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமா? வாங்க செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, டாக் ஓனர் வந்து ஜாகிங் போயிட்டுருக்காங்க. அவங்கள வந்து நம்ம முதல்ல அட்டாக் பண்ணி பார்த்தலாம். ஓகே காய்ஸ், அட்டாக் பண்ணியாச்சு. நாய் கிட்டே வந்து நிற்கிறதே தவிர, ஓகே காய்ஸ் அட்டாக் பண்ணுது. கொஞ்சம் தூரம் போய் நிற்கலாம். ஓகே காய்ஸ், இந்த மீத் வந்து கன்ஃபார்ம்டு. காய்ஸ் நம்ம தேர்ட் மீத் என்னன்னாக்கா, பீச்சில் இந்த மாதிரி கம்பங்கள் வந்து நட்டு வச்சுருப்பாங்க. அந்த கம்பங்கள் வந்து நம்ம இந்த காரை வச்சு இடித்து கீழே விழ வைக்க முடியுமான்றது தான் பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக ஒரு டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணலாம். ஓகே காய்ஸ், போதுமான டிஸ்டன்ஸ்க்கு வந்தாச்சு. இப்போ போய் இடித்து பார்க்கலாம். காய்ஸ் ஃபஸ்ட்டு டைம் இடித்தோம், எதுவும் ஆகலை. ஓகே காய்ஸ், இன்னொரு டைம் இடித்து பார்க்கலாம். இன்னும் பின்னாடி போகுது, இடிக்குதா இல்லையான்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே காய்ஸ், நம்ம கார் தான் டேமேஜ் ஆகுது. அப்போ இந்த மீத் வந்து பஸ்டட். காய்ஸ் நம்ம வீடியோவில் தேர்ட் மீத் என்னன்னாக்கா, பாம்பை வந்து செவத்துக்கு இந்த சைடு வச்சுட்டு நம்ம ஃப்ராங்க்லின் வந்து இந்த சைடு வந்து நின்றால் பாம்பு உடையது வந்து நம்ம ஹெல்த்துக்கு எதுவுமே ஆகலாம். வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம். ஆமாம் காய்ஸ், நம்ம செவத்துக்கு இந்த சைடு இருந்தால் எந்த ஒரு ஹெல்த்தும் இறங்குறதில்ல. அப்போ இந்த மீத் வந்து கன்ஃபார்ம். காய்ஸ் ஃபோர்த்து மீத்தும் அதே மாதிரி சேம், ஆனால் கிளாஸில் நம்ம ட்ரை பண்ண போகிறோம். கிளாஸில் வந்து ஒரு நாலு பாம்பை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்போசிட்டில் போய் நிற்க போகிறோம். நம்ம ஃப்ராங்க்லின் ஹெல்த்துக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு இல்லையான்னு வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நான் கிளாஸுக்கு அந்த சைடு போயிட்டேன், ஆனால் கிளாஸ் முதலே ஓடிது, இப்போவே தெரிஞ்சு போச்சு. ஓகே காய்ஸ், கிளாஸ் இருந்தால் நம்ம ஃப்ராங்க்லின் வந்து டை ஆயிடுவான். இந்த மாதிரி வந்து பஸ்டட். காய்ஸ் நம்ம வீடியோடைய ஃபிஃப்த் மித் என்னன்னாக்கா, போலீஸ்காரங்க முன்னாடி பெட்ஸை வந்து நம்ம ஸ்னோபாலரில் அடித்தா போலீஸ்காரங்க நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்ட்டு தான். வாங்க பார்க்கலாம். ஓகே காய்ஸ், போலீஸ்காரங்க முன்னாடி தான் ஸ்னோபாலை போட்டேன், ஆனால் போலீஸ்காரங்க முன்னாடி வந்தாங்களே தவிர எதுவும் நம்மளை பண்ணல. அப்போ இந்த மித் வந்து பஸ்டர். நம்ம வீடியோடைய சிக்ஸ்த் மித் என்னன்னாக்கா, போலீஸ்காரங்க முன்னாடி நம்ம வெப்பன்ஸை வந்து எடுத்தாங்கன்னா போலீஸ்காரங்க வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னு தான். வாங்க காய்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நான் போலீஸ்காரங்க முன்னாடி கன் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஓகே, இவனுக்கு பதிலாக இவங்க முன்னாடி கைதியுடைய கன் எடுத்துகிட்டு போகலாம், என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஓகே காய்ஸ், நான் இடிக்கிறேன், ஆனால் அவங்க எதுவுமே பண்ணல. ஓகே காய்ஸ், முன்னாடியே எடுத்துகிட்டு வந்து நிப்பாட்டுறேன், ஆனால் எதுவுமே பண்ணல. அப்போ இந்த மித் வந்து பஸ்டர். காய்ஸ் நம்ம வீடியோடைய செவன்த் மித் என்னன்னாக்கா, பைக் டயரை வந்து ஷூட் பண்ணால் அந்த டயர் வந்து ரிமோட் விட்டு கழிந்து வந்துருமா? ஓகே காய்ஸ், வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே காய்ஸ், அதுக்கான ஒரு கன் எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, கன் எடுத்தாச்சு, டயரை ஷூட் பண்ணிடலாம். இப்போது பைக்கில் உட்காந்து பார்க்கலாம் காய்ஸ். காய்ஸ் பைக்கில் உட்காந்தவொடனே பைக் வந்து ஒரு மாதிரி அன்கன்ட்ரோலாக இருக்குது. ஒரு ரெண்டு செகண்ட் கழித்து ரெண்டு டயரும் கழடிருச்சு, ரிமோட ஓடிட்டுருக்கு. அப்போ இந்த மீத் வந்து கன்ஃபார்ம். நம்ம வீடியோடைய எயிட்டு மீத் என்னன்னாக்கா, மழை விழும்போது கார்காரங்களாம் வைப்பரை வந்து ஆன் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. வாங்க செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே காய்ஸ், இந்த காரில் வந்து வைப்பர் ஆன்ல இல்லை. செகண்ட் கார் செக் பண்ணி பார்த்தோம்னா செகண்ட் கார்லேயும் ஆன்ல இல்லை. தேர்டு கார் செக் பண்ணலாம், தேர்டு கார்லேயும் இல்லை. அப்போ இந்த மீத் வந்து பஸ்டட் காய்ஸ், எந்த கார்லேயும் வைப்பர் வந்து ஆன்ல இல்லை. நைன்த் மித் என்னன்னாக்கா, காரை வந்து நார்மலாக ஸ்டீல் பண்ணும்போது அலாரம் கண்டிப்பாக அடிக்கும். அதே நம்ம கிளாஸை பிரேக் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து காரில் ஏறினா எந்த அலாரமும் வராதான். வாங்க இந்த வண்டி செக் பண்ணும்போது எந்த அலாரமும் வரல காய்ஸ். அப்போ இந்த மித் வந்து கன்ஃபார்ம். காய்ஸ் நம்ம வீடியோடைய டென்த் மித் என்னன்னாக்கா, கார் டயரை வந்து பர்ன் அவுட் பண்ணால் கார் டயர் வந்து பர்ஸ்ட் ஆகும்னு சொல்கிறாங்க. வாங்க செக் பண்ணி பார்த்துடலாம்.
ஓகே கைஸ் நான் பேர்ன் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். அதே மாதிரி ஒரு 10 செகண்ட்ஸ் கழிச்சு டயர் வந்து ஹீட் ஆகி கார் டயர் வந்து பர்ஸ்ட் ஆகிடுச்சு, ரெண்டு டயரும். அப்போ இந்த மீத் வந்து கன்ஃபார்ம் கைஸ். நம்ம வீடியோடைய லெவல்த்து மீத் என்னன்னாக்கா, பிங்க் பண்ணிட்டு ரோட் சைடாக விழுந்துருக்கிறவங்களுக்கு நம்ம கன்னை காட்டினா அவங்க பயந்து ஓட மாட்டாங்கன்றாங்க. வாங்க செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே கைஸ் நான் கன்னை காமிச்சிட்டேன், ஆனால் அவர் தலை தெரிக்க ஓடுறாரு. அப்போ இந்த மீத் வந்து பஸ்டட் கைஸ். நம்ம வீடியோடைய 12th மீத் என்னண்ணா, பெட்ஸ் முன்னாடி வந்து நம்ம காரை வந்து ஸ்டீல் பண்ணண்ணா, பெட்ஸ் வந்து போலீஸ் கால் பண்ணுறாங்களாம். வாங்க செக் பண்ணி பார்த்தலாம். இப்போ வந்து நான் காரை ஸ்டீல் பண்ணிட்டு இருக்கேன், ஆனால் எதுவுமே அவங்க பெட்ஸ் வந்து எதுவும் பண்ணல. அப்போ இந்த மீட் வந்து பஸ்டட் கைஸ். கைஸ் நம்ம வீடியோடைய 13th மீட் என்னன்னாக்கா, ரோட்டில் வந்து ஸ்டிக்கி பாம்ஸ் வச்சுட்டு அது மேலே ட்ரக்கை வந்து ஏற்றினா அந்த பாம்ஸ் எல்லாம் வெடிக்கின்றது தான். வாங்க ஒரு 4 ஸ்டிக்கி பாம் வந்து நம்ம ஃப்ராங்கில் வந்து போட்டோம். இப்போ வந்து ட்ரக்கை அதை மேலே ஏற்றி பார்க்கலாம். ஓகே கைஸ் நம்ம ஃப்ராங்க்லின் வந்து இப்போ அந்த ட்ரக்கை வந்து அது மேலே ஏற்ற போகிறோம். ஓகே கைஸ் நம்ம டயர்லாம் அது மேலே ஏறிட்டு தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக்கை வந்து பாம் மேலே ஏற்றணும், ஆனால் எந்த ஒரு ஆக்ஷனும் ஆகலை. அப்போ இந்த மீத் வந்து பஸ்டர் கைஸ். நம்ம வீடியோடைய 14th மீத் என்னன்னாக்கா, போலீஸ் ஸ்டேஷனில் போலீஸ்காரை வந்து திருடுனா போலீஸ்காரங்க வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். வாங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகே கைஸ் நமக்கு முன்னாடி ஒரு போலீஸ்காரர் நின்றுட்டுருக்காரு. நாம் வந்து அவர் முன்னாடியே காரை ஸ்டீல் பண்ணிட்டோம், ஆனால் அவர் பாட்டுக்கு ஸ்மூத்தாக சிகரெட் வச்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த மீத் வந்து பஸ்டட் கைஸ். கைஸ் நம்ம வீடியோடைய 15th கிரேசியஸ்ட் மீத் என்னன்னாக்கா, போலீஸ்காரங்க முன்னாடி நம்ம சைரனை ஆன் பண்ணால் போலீஸ்காரங்க வந்து நம்மளை அரெஸ்ட் பண்ணுவாங்களாம். ஓகே கைஸ் நம்ம முன்னாடி வந்து போலீஸ்காரன் நிற்கிறாங்க, நம்ம போலீஸ்காரில் இருக்கோம். இப்போ வந்து சைரன் ஆன் பண்ணலாம். ஓகே கைஸ் அவங்க எதுவுமே கண்டுக்கல. அப்போ இந்த மீத் வந்து ஓகே கைஸ் திரும்பினாங்க. ஓகே கைஸ் நம்ம கேஸ் போட்டு நம்மளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஓகே கைஸ் இந்த மீத் வந்து கன்ஃபார்ம்டு. இதே மாதிரி உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பை ஃப்ரம் பிக் கேமர் சேனல்.